ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ப்ளாக் வந்து எப்பயும் போல மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு சட்னியும் பிளெயின் ரவையில் இட்லியும் செய்ய போகிறேன். முதல்ல வந்து சட்னிக்கு வதக்கிடலாம். அதுக்கு பேன் சூட் பண்ணிவிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வதக்கிக்க போகிறேன். முதல்ல எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் அதுலேயே தக்காளி உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இறக்குனதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு இன்றைக்கி தாளிக்கெல்லாம் போகிறதுல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லெண்ணெயில் கூட நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம். சிம்பிளான ஒரு சட்னி தான். ஏற்கனவே இந்த பேன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா சரி எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் சட்னியாக இறக்கணும்னு வெங்காயம் மற்ற ஐட்டம்லாம் முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் அதுக்கு எடுத்துக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தேன், என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெங்காயம் ஆடுறதுக்குள்ளே தக்காளியுமே கூட வதக்கி எடுத்துடலாம். ரவை இட்லி வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை மினி இட்லி மசாலா இட்லின்னு போட்டிருந்தேன். ஸோ இட்லி செய்கிறப்ப அதோட லிஸ்ட்டுமே கூட நான் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஐ பட்டன்லேயுமே கூட ரவா இட்லியோட லிங்க் உங்களுக்கு தந்துடுறேன். இன்றைக்கி வந்து நான் எதுவுமே தாளிக்காமல் பிளெயினாக ரவா இட்லியாக செய்ய போகிறேன். ஸோ ஒரு தடவை வந்து மினி இட்லி பண்ணிவிட்டு நிறைய காயெல்லாம் போட்டு வதக்கி மசாலா இட்லி பண்ணியிருந்தேன், அதுவுமே கூட சூப்பராக இருக்கும். அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த இது வந்து நான் உங்களுக்கு ஐ பட்டனில் ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல லிங்க் கொடுத்துட்றேன். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி தேவைன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வேரியேஷன் வேணும் அப்படின்னா கொஞ்சம் துருவுன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம்தான். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா வெறும் இது மட்டுமே கூட நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரவை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து இட்லியாக ஊற்றிக்க போகிறேன். ரவை ஊற வச்சுட்டு இட்லி சுடுறதுக்கு முன்னாடி ஈனோ கலக்கிட்டு உடனேயே இட்லி ஊற்றிடணும். இந்த பாருங்க இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் தண்ணி தேவையான அளவு பார்த்துட்டு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஈனோ மட்டும் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு உடனே இட்லி ஊற்றிடணும். நல்லதாக இருக்கும். நீங்கள் இதிலே உங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்னா முந்திரி பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், இஞ்சி அதெல்லாம் கூட மிளகு எல்லாம் சேர்த்து தாளித்து கூட ரவா இட்லியாக செஞ்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக பிளெயின் இட்லியாக செய்கிறேன். உப்புமாவும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் இட்லி அப்படின்னு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சட்னிக்கு வதக்குனதும் ஆறிடுச்சு, அதையும் அரைச்சிடுறேன். அதுக்குள்ளே நமக்கு இட்லியுமே கூட ரெடி ஆகிடுச்சு. என்னோட இட்லி வந்து குழியாக இருக்காது, தட்டை தட்டையாக இருக்கனால மெலிசாக இருக்கும் இட்லி. நீங்கள் நல்லா குழியான தட்டில் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பந்து மாதிரி குண்டு குண்டாக இட்லி வரும். பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக இட்லி அண்ட் சட்னி ரெடி. ஸோ லன்ச் வந்து நான் இன்றைக்கி சிம்பிளாக ரசம் அது இதுதான் செஞ்சுருந்தேன், மண்டக்காய் பொரியலெல்லாம். அதனால் நான் வீடியோ எடுக்கலை, வீட்டு கிளீனிங் வேலை அதெல்லாம். ஈவினிங் ஆகிடுச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் பண்ண போகிறேன். கோதுமை மாவு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு சிம்பிளாக இனிப்பு தோசை மாதிரி சுட போகிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸுமே கூட நான் உங்களுக்கு அளவுகள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ டீலாம் போட போகிறதில்ல, ஜஸ்ட்டு இது மட்டும் சூடாக 2-3 செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் கூட பியூரியாக பண்ணிக்கலாம். 2 தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்க் வச்சே நான் மேஷ் பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்தும் செய்யலாம். நான் வந்து இந்த சுகர் ஆர்கானிக் சுகர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை உடையும் வெல்லம் இல்லைன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சால் இன்னுமே கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேரியேஷன் வேணும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோகோ பவுடரோ சாக்லேட் பவுடரோ கூட நீங்கள் சேர்த்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து பிளெயினாக ஏலக்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். 2 வாழைப்பழம் நல்லா மசித்ததுக்கப்புறமா ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எங்கிட்ட ஹஸ்பண்ட் என்னோ ரா சுகர் புக் பண்ணியிருந்தாரா, அது இருக்குது. அதனால் வெல்லம் சேர்க்காமல் சரியாது, இந்த மாதிரி ஏதாவது செய்கிறப்போ சேர்த்துடுறது. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ அந்த ரா சுகர் இது கூட சேர்த்துருக்கேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். அதாவது ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், பால் எக்ஸ்ட்ராவாகவும் தேவைப்படும். ஸோ நமக்கு தோசை மாவு பதத்துக்கு கலக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து நீங்கள் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு வேண்டாம்னா நீங்கள் மைதாவில் கூட செஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு. நிறைய சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன்.
ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் குட்டி குட்டியாக பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்னு. என்ன பண்ணுறான்னு பார்த்தா சிட்டு வந்து அவர் கூட ஏசி ரூமில் இருக்கான், டென்ட் மட்டும் பால்கனியில் படுத்து காற்று வாங்கிட்டுருக்கான். ஸோ இந்த குட்டி ஸ்கில்லெட்டில் தான் இன்றைக்கி சூட்டு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட சூட்டு கொடுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும், சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆறுனதை விட. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரு மெஷரிங் கப் வச்சுட்டு அதாலே ஒன்று போல் வரும் இல்லையா, அதனால் ஒரு 5-6 இதுதான் வரும் கரெக்டாக. நிறைய செய்யலை நான், ரெண்டு பேருக்கு வந்து இது தாராளமாக போதும். இல்லைன்னா நீங்கள் குழி பணியார சட்டியில் கூட ஊற்றி பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கிறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா தயிர் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் சுட்டு எடுத்தாச்சு. வெல்லம் கோகோ பவுடர்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலராக இருக்கும். ஸோ கடகடன்னு எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடுறேன். ஏலக்காய் சுக்குலாம் சேர்த்தனால நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக ஹனி ட்ரிசல் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சன்செட் டைமில் கேமராவில் கூட அவ்வளோ அழகாக தெரியல, நேரில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதிமா லக்கி ஏதி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.